ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரார்த்தனாஸ் கஃபே. இன்னைக்கு வந்துட்டு வெளியே போறக்காக ரெடி ஆயாச்சு. எங்க அப்படின்னா ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் வந்து போறோம். எப்பயுமே வந்து நான் வந்து பழமுதிர்ல போய் தான் குரோசரிஸ் எல்லாமே வாங்குவேன். ஆனா இன்னைக்கு வந்து ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் போறேன். ஏன் அப்படின்னா மந்த் ஸ்டார்டிங் போனோம் அப்படின்னா அங்க வந்து நிறைய ஆஃபர்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும் ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ல. அதே வந்துட்டு பழமுதிர்ல எப்பயுமே ஆஃபர் இருக்கும். ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ல வந்துட்டு நம்ம கொஞ்சம் லேட்டா போனோம் அப்படின்னா ஆஃபர் எல்லாமே காலி ஆயிரும். ஸோ போயும் நமக்கு வந்து வேஸ்ட் தான். அதனால இப்ப வந்து மந்த் ஸ்டார்டிங் தானே ஆயிருக்கு. ஸோ வந்துட்டு மிஸ் பண்ண வேண்டாம், இந்த மந்த் வந்து அங்க போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரெடி ஆயாச்சு. அங்க போய் என்னென்ன ஆஃபர் போட்டிருக்காங்க, இதுல போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ல இருந்து மெசேஜ் மட்டும் வந்துச்சு, இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு போய் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டு வாங்கிட்டு வரலாம். உள்ள வந்துட்டோம். எனக்கு வந்துட்டு பொருள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு என்ட்ரி ஆன உடனேயே. ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து முன்னாடி நிறையா இருக்கும், இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. சரி தேவையான ஐட்டம் மட்டும் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்தேன். அம்மாவுக்கு வந்துட்டு ரஸ்க் வந்து கேட்டாங்கன்னு சொல்லி அதெல்லாம் வாங்கிட்டு சரி மீதியெல்லாம் என்ன ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு வாங்கலான்னு ஃபுல்லாக ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ப்ராடக்ட் வந்து நிறையா வந்து இல்லாமல் இருந்துச்சு. பழமுதிரை கம்பேர் பண்ணுற அங்கே வந்துட்டு நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், இங்கே வந்து செலக்டடாக தான் வச்சுருக்காங்க. எல்லாமே நான் செக் பண்ணி பார்த்தேன். இந்த புளியோதரை பொடி, பூண்டு பொடி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. உளுந்து அந்த மாதிரி எல்லாமே பிராண்டட் வந்துட்டு கம்மியாக இருக்குது. ஸோ வந்துட்டு பழமுதிர் வந்து எனக்கு வந்து போன உடனே பெஸ்ட்டுன்னு சொல்லி தோணுச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு ஓகே, இப்போ வந்துட்டு எனக்கு ஏதோ வந்துட்டு ப்ராடக்ட் வந்து கம்மியாக வச்சுருக்காங்களோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஏன்னா லாக்டவுனுக்கு அப்புறம் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதனால் மட்டும் பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட பிஸ்கட்ஸ் பிராண்டு, அந்த மாதிரி ஸ்நாக்ஸு, ஜூஸு, அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. ஸோ ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் அப்படி அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கணும் இல்லையா, அது வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நான் சொல்லிட்டு வந்தால் ஏங்க இப்படி லைட்டாக வாடி இருக்குது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஏன்னா காய்கறி எல்லாம் நிறையா வாடி தான் இருந்துச்சு. நான் வந்து மோஸ்ட்லி காய்கறி கம்மியாக தான் வாங்கினேன், இல்லை இன்றைக்கி வந்துட்டு வரது வந்து கம்மியாக தான் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள், இப்போ வீடியோவில் வந்து தெரியல, ஆனால் நேராக பார்க்கும் போது ஃப்ரெஷ்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இருக்கிறதுலே வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கிறத மட்டும் செலக்ட் பண்ணி வாங்கியாச்சு. எல்லாமே தேடி போனது வந்து எல்லாமே நான் வாங்க கிடையாது, ஒரு 50% மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் வந்துட்டு டிஷ்யூ பேப்பருக்கு எல்லாமே ஆஃபர்ஸ் இருந்துச்சு. என்னன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர், அது வேணா ஓகேவா இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு பாத்திங் சோப்ஸ்க்கு கொஞ்சம் வந்து ஆஃபர் இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் எனக்கு வந்து கிடைச்சிச்சு பொருள் எல்லாமே நான் கேட்டது. பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துட்டு ட்ரெண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க போல். இவ்வளோ நாள் இல்லை, 1 or 2 months முன்னாடி தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க போல. இருந்தாலும் வந்து ஆஃபர் வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு. என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா அப் டு 70% போயிட்டுருக்கு. பொண்ணுங்களுக்கு வந்து டாப்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இப்போ பாய்ஸ்க்கு வந்துட்டு ஜிம்க்கெல்லாம் போகிறக்கு இது என்னோடய தம்பி டிஷர்ட் பார்த்துட்டு இருந்தோம். ஜிம் ஒர்க் அவுட்டெல்லாம் பண்ணுறதுக்கு சூப்பரான ஆஃபர் இது. என்னென்னா இங்கே இருக்கிறது எல்லாமே வந்துட்டு டிஷர்ட்ஸ் பார்த்திங்கன்னா 230-250 அந்த மாதிரி ரேஞ்சஸ் தான். அதுலேருந்து பார்த்திங்கன்னா 70% ஆஃபரில் இருந்துச்சு. அப்போ எவ்வளோ கம்மியாக இருக்கும்னு பாருங்கள், நல்லா ரீசனபிள் ப்ரைஸ் தான். எல்லா ட்ரெண்ட்ஸ்லேயும் வந்துட்டு இப்போ வந்து போயிட்டுருக்கு. வேணும்னா வந்துட்டு பக்கத்தில் நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டு செக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். அந்தாச்சு பாப்பா பார்த்தீங்கன்னா ஒரு 3 days வந்துட்டு இதை வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கா. நாங்கள் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பயந்துட்டுருந்தேன், எங்கள் கால்கள் சுளுக்கிக்குமோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாடி பார்த்தா ஏதோ ஒன்று செவர்லையோ இல்லை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டேபிளையோ பேலன்ஸ் கொடுத்துட்டு தான் வந்து பண்ணிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு, அப்புறம் போக போக விட்டாச்சு. பார்த்தா ட்ரை பண்ணி வந்து பாப்பா வந்து இது செய்ய ஆரம்பிச்சிட்டா. யோகான்னு சொல்லலாம், எக்ஸசைஸ்ன்னு சொல்லலாம், நம்ம எடுத்துக்கிறதுல தான் இருக்குது. பாப்பா வந்து ஒரு வழியாக வந்து ட்ரை பண்ணி செஞ்சு முடிச்சாச்சு. பின்னாடி வந்து பேலன்ஸ் எதுவுமே இல்லாமல் செஞ்சாங்க, செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா எதை பார்த்து யாரை பார்த்து இதை கற்றுக்கிட்ட ஒரு வேலை என்னோடய தம்பி சொல்லி கொடுத்தாங்கன்னா எப்படின்னு தெரியல, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாருங்கள் எப்படி பண்ணுறான்ட்டு.
Very good, very good. என்னோட அம்மா வந்து நேற்று ஒரு ஸ்வீட் கேட்டிருந்தாங்க, ஏதாச்சும் ஸ்வீட் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இன்னைக்கு ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லிட்டு ரவா லட்டு செய்யலான்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு வந்துட்டு கடாய் வச்சிருக்கேன் அடுப்புல, ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். வெள்ளை ரவை வந்துட்டு 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எந்த கப்ல எடுக்கிறீங்களோ அதே கப்ல 1.5 கப். அடுப்ப நல்லா லோ பிளேம்ல வச்சுட்டு இத ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரவைய. ரவை வந்து வறுத்தாச்சு, இது அப்படியே வந்துட்டு ஆறட்டும். 1.5 கப் அளவுக்கு நம்ம ரவை எடுத்திருந்தோம், இப்போ 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். இந்த சர்க்கரைய நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பவுடர் பண்ண சர்க்கரைய ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். நம்ம வறுத்து வச்ச ரவையையும் 1 நிமிஷத்துக்கு லைட்டா அரைச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவும் பவுடரா அரைக்க கூடாது, 1-2 அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு, அதே சேர்த்துக்கலாம். இதுல 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கலாம். நட்ஸ் வந்துட்டு முந்திரி, பாதாம், பிஸ்தா எடுத்திருக்கேன், இதுல நெய்ல வறுத்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. நல்லா சூடான பால் வந்துட்டு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு 1-2 நிமிஷத்துல உருண்டை பிடிச்சிடலாம், கரெக்டா இருக்கும். லைட்டா சூடாறினதும் நம்ம வந்து கையிலேயே வந்து உருண்டை பிடிச்சிடலாம். நமக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்துட்டு நம்ம உருண்டை பிடிச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சுக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட ரவா உருண்டை சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இது வந்து 2 நிமிஷம் தான், உடனே வந்து ஆறிடும். ஆறிடுச்சுன்னா இந்த மாதிரி எதுவும் உதிராம செமையா இருக்கும்.